உள்ளங்கள் அனைவருக்கும் எளிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாம்சங்குடைய M30 அப்படின்ற மாடல் என் கையில இருக்கு. சோ சாம்சங்ல இருக்கிற M30 மாடலுடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பத்தி நாம இப்ப பார்க்க போறோம். ஏற்கனவே நாம சாம்சங் M30 சொல்லி ஒரு ரிவ்யூக்காக ஒரு விஷயம், அதாவது ஒரு ஃபுல் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதனோட ஸ்பெசிபிகேஷன் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ நீங்க பாக்கலன்னு சொன்னா, டெஸ்கிரிப்ஷன் நான் வந்து லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. சாம்சங் M30 ஸோ நம்ம பாக்ஸில் வந்திருக்கு அழகாக. ஸோ இதை நம்ம இப்போ ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, சாம்சங் கேலக்ஸி M30 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இன்ஃபினிட்டி யூ டிஸ்பிளே, ட்ரிபிள் கேமரா பேக் சைடில் இருக்கிறது, 5000 mAh பேட்டரி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனோட டீட்டெயில் ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் இங்கே ஃபுல்லாக ஒரு சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் அமலாட் இன்ஃபினிட்டி யூ டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டிஸ்பிளே இருக்குது. 13 MP 5+5 சொல்லி மூன்று கேமராக்கள் ரியர் சைட்லேயும், அதே போல் 16 MP ஃப்ரண்ட் கேமரா வந்து இருக்குது. 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க வித் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட இருக்குது, அது ரொம்ப முக்கியமானது. 1.8 GHz ஸ்பீடோட ஆக்டோ கோர் ப்ராசஸர் எக்ஸினோஸ் 7904 சிப்செட் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. மோரவர் வந்து 4GB ரேம், 64GB இன்பில்ட் மெமரி இதில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் மெமரி கார்டு போட்டு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து 512GB வரைக்கும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் நம்மளுடைய மெமரியை. ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே இங்கே பேக் சைடில் பாக்ஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்குது. ஸோ சைட்லேயும் வந்து அந்த என்ன மாடல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ண உடனே, ஸோ உள்ளே வந்து அழகாக நமக்கு அந்த மொபைல் ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனை படி தனியாக வைக்கலாம். ஸோ வச்சுட்டு உள்ளே வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் கேபிள் இருக்குது. ஸோ கூடவே வந்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் அடாப்டர், ட்ராவல் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக பின் வந்து எஜெக்டர் பின்னு கொடுத்துருக்காங்க, நம்ம சிம்மை வெளியெடுக்கிற பின் இந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பாக்ஸ் அக்சசரிஸ் இருக்குது. ஸோ அடுத்ததாக இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு யூசர் மேனுவல் தனியாக கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல். ஸோ இதனுடைய டீட்டெயில் ஃபுல்லாக நமக்கு ட்ரபிள் ஷூட்டிங் வந்தால் என்னென்னலாம் பண்ணலாம்ன்ற விவரங்கள் எப்பயும் போல் அந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மொபைலை பார்க்கலாம். ஸோ மொபைலில் ஸோ கவருக்கு ஃபஸ்ட்டு அந்த கவரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ கவரை ரிமூவ் பண்ணியாச்சு. இது வந்து ப்ளூ கலர், ப்ளூ அண்ட் பிளாக் சேர்ந்த மாதிரி இருக்கிற கலர்ஸ், ஒரு கிரேடியன் கலரில் இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்குது. நல்லா கிளாஸி ஃபினிஷ் லுக்கு வந்து நல்லாவே இருக்குது இதில் பார்க்குறதுக்கு. ஸோ இதை நம்ம ஆன் பண்ணுறேன். ஸோ ஆன் பண்ணால் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இன்ஃபினிட்டிவ் டிஸ்பிளே இருக்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஃபோனை பார்க்குறதுக்கு. ஸோ இதை ஆன் பண்ணால் இதனுடைய மெனு ரொம்ப ஜஸ்ட் எடுத்த உடனே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. சரி, இதனோட ஃபிசிக்கல் ஓரியன்ட் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் பின் அதாவது சிம்மு வந்து எஜெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, சிம்மு வந்து யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ இந்த பக்கத்தில் வால்யூம் ரேக்கர்ஸ் கீ கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் அப் டவுன் கீஸ் இருக்குது, பவர் பட்டன் இருக்குது. ஸோ 3.5 mm ஆடியோ ஜாக் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, யூஎஸ்பி சார்ஜ் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷனும் அந்த பக்கம் இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து ஒரு ரிசீவர் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் மூன்று கேமராக்கள் இருக்குது. இதில் வந்து 16 MP ஒன்று இருக்குது, 5 MP ப்ளஸ் 5 MP சொல்லி மூன்று கேமராக்கள் கொடுத்துருக்காங்க. கூட ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இதில் இருக்குது. எல்இடி ஃப்ளாஷும் இதில் பேரலாக கொடுத்துருக்காங்க. இது ஃபிசிக்கல் ஓரியண்ட்டில் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது, இதை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்டு எந்தளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்டு நான் செக் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ வச்ச உடனே நமக்கு டக்குன்னு வரும், இது ஒரு 1 செகண்டுக்கு அப்புறம் தான் ஓப்பன் ஆகிற மாதிரி தெரியுது. சிம்மு எப்படி எஜெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ சிம் எஜெக்ட் டூல் எடுத்து ஸோ நம்ம இந்த ஹோல்குள்ளே ஜஸ்ட் லைக் லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். ஸோ இதுக்கு உள்ளே வந்து இருக்கிற அந்த சிம் ஸ்லாட் வந்து அழகாக வெளியில் வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 3 ஸ்லாட் நமக்கு கொடுத்துருக்காங்க, 2 சிம்மு ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்க முடியும், அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ மற்ற ஃபோன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு கொடுக்குற ஆப்ஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க, இதில் கொடுத்துருக்காங்க. அதனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்குது. கேமராவை நம்ம பார்க்கலாம். கேமரா ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும்
ஸோ ரொம்ப கிளியராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நான் இதை ஃபோக்கஸ் பண்ணுறேன், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நான் எடுக்கிறேன். இதை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கும் பொழுது ரொம்ப நல்லா கிளியராகவே இருக்குது. ஷட்டர் சவுண்டும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணுது. ஸோ எடுத்த இமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எந்த அளவுக்கு இருக்குது இமேஜ் நமக்கு. ஸோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அவுட்டோரில் எப்படி இருக்குன்னு சொல்லி நாம் இப்போ பார்க்கலாம். அவுட்டோருக்குரிய இமேஜஸ்லாம் இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுக்குறேன், அதை நீங்கள் பாருங்கள். பேக் சைடு கேமரா, செல்ஃபி கேமரா மோடும் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கேமரா ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கும்பொழுது கேமரா ஆப்ஷனில் பியூட்டி, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, கண்டினியூ ஷாட் இருக்குது, பியூட்டி மோட் எனேபிள் பண்ணிக்க முடியும். ஸோ பியூட்டி மோடில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், பியூட்டி மோடு இருக்குது. ஸோ எல்லா மோடிலுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு இதை பார்க்குறதுக்கு. ஸோ கேமரா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ மெனு நம்ம வந்து மெனு சூஸ் பண்ணும்பொழுது அது ரியாக்ஷனும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. இதில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, நீங்கள் செல்ஃபி கேமரா ஆன் பண்ணும்போது கூட இது வந்து பேக் கேமராவில் இருக்குது, செல்ஃபி வேணும்னா அப்படியே நீங்கள் கீழ் பக்கமாக ஸ்லாட் பண்ணிங்கன்னா செல்ஃபி கேமரா, ஸோ மேல் பக்கம் திரும்ப தள்ளினீங்கன்னா அது வந்து பேக் கேமரா ஆன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம், இல்லைனா இங்கே பட்டன் கொடுத்துருப்பாங்க, பட்டனை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சாம்சங் M30, இந்த சாம்சங் M30 அன்பாக்சிங் எனக்கு ரிவ்யூ நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்து சொன்னால் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, இதனோட டீட்டெயிலாக அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வேணும்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.